இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரக ரைஸ் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜீரக ரைஸ் தான். சோறு சோறு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அரிசி நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு, அரிசி கூட வந்து பட்டை லவங்கம் அப்புறம் மிளகு சீரகம், மிளகு போடல, வெறும் சீரகம் மட்டும்தான் போட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு அப்படியே பிரியாணிக்கு போகிற எல்லாம் போட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து மீல் பேக்கர் செஞ்சு வச்சுருந்தேன். இதுதான் வந்து கடிச்சிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே நல்லா ஒன்றா பாயில் பண்ணி அப்படியே வேக வச்சிட்டேன். இது வந்து கஞ்சிலாம் வடிக்கிற மாதிரி இல்லை, இது அப்படியே தக்காளி சோறு எப்படி அந்த அப்படியே ஃபில்டர் தண்ணி அடிக்காமல் கஞ்சி அடிக்காமல் செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் இது ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சி நான் செஞ்சுருக்கேன். இது உண்மையாலுமே ஹெல்த்தியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது சீரகம் தான், மற்றபடி வேறு எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது, ஒயிட்டாகவே இருக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்குமான்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பலை. மீல் மேக்கருக்கு அப்படியே கடிச்சிக்கிறது சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக தான் நான் ஒரு ஃபுட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி போடலாமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இது என்ன இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா வீடியோஸும் வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது அப்படி தான் எல்லாமே எல்லா வீடியோஸுமே வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இவனே சமைக்கிறான் நீ என்ன சமைக்க மாட்டேன் இவனே சமைக்கிறான் நீ சமைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேளுங்கள். பை பை.